விளங்கும் எண்ணற்ற நோய்களுக்கு நம் மருத்துவ சமுதாயம் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கி அக்கொடிய நோய்களை வென்று வருகிறது. பழங்காலம் முதல் இன்றைய நவீன உலகம் வரை மக்களின் மனதில் ஒருவித அச்ச உணர்வோடும் அறியாமையோடும் திகழும் நோய்களில் முதன்மையானது தொழுநோய். தொழுநோயை கண்டு புறம் தள்ளிய காலத்தில் எண்ணற்ற சமூக தொண்டு நிறுவனங்களும் சமூக ஆர்வலர்களும் நமது அரசாங்கத்துடன் இணைந்து தொழுநோய் ஒழிப்பு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டனர். அத்தகைய நிறுவனங்களில் சென்னையில் கிரமண்டஸ் என்னும் ஜெர்மன் மருத்துவமனையின் பங்கு மிகவும் முக்கியமானது. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த சேவையில் தன்னை ஆட்படுத்திக் கொண்ட கிரமண்டஸ் மருத்துவமனையின் வரலாறு இதோ உங்கள் பார்வைக்கு. பல படிகளை கடந்து 50வது ஆண்டின் தனது வெற்றி முகத்தோடு சாட்சியாக இதோ அண்ணல் காந்தியடிகள், அன்னை தெரேசா ஆகியோர் தொழுநோயாளிகளிடம் காட்டிய அன்பும் பரிவும் அன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே பெரிதும் கவரப்பட்டது. நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை குடும்பத்தை விட்டு, ஏன் சமூகத்தை விட்டு ஒதுக்கிய காலம் அது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாரசூத் சாஸ்திரி என்னும் தனது தோழருக்கு காந்தியடிகள் காட்டிய அன்பு வில்லியம் ஜெஷன் என்பவரால் பெரிதும் ஈர்க்கப்பட்டது. தானும் தொழுநோயாளிகளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1961ஆம் ஆண்டு சென்னை புரசைவாக்கம் பகுதியில் அவர்களுக்கு என ஒரு தொண்டு நிறுவன அலுவலகத்தை தொடங்கினார். ஐயா ஜெஷன் அவர்கள் தொழுநோயாளிகளுக்கு அளித்த மறுவாழ்வு பணிகள் அப்பகுதி மக்களிடையே பெரிதும் ஈர்க்கப்பட்டது. ஜெர்மன் நாட்டிலிருந்து அந்த பகுதிக்கு வந்த சிலர் ஜெஷன் அவர்களின் பணியையும் மற்றும் இந்த கொடிய நோயையும் கண்டு வியந்தனர். தங்கள் நாட்டிற்கு வந்து இந்த நோயினர் மேலும் தங்களால் இயன்ற உதவிகளை இந்த நோயாளிகளுக்கு அளிப்பதற்கு இசைந்தனர். இந்த திருப்பு முனை இன்று நாம் கொண்டாடும் நிகழ்விற்கு முதல் புள்ளியாக அமைந்தது. ஜெர்ஷன் அவர்களின் ஜெர்மன் பயணத்தை தொடர்ந்து தொழுநோய் ஒழிப்பு பணியில் அவர்களின் பொருளுதவியுடன் நமது அரசாங்கத்தின் உதவியுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1971ஆம் ஆண்டு களப்பணியாக தொடங்கியது. ஜெர்மன் மருத்துவமனையில் தொழுநோய் சிகிச்சை மற்றும் அதன் ஒழிப்பிற்கான பணிகள், தொழுநோயுடன் சேர்ந்து காசநோய் எனும் கொடிய நோய், ஆட்கொல்லி நோய் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து சிகிச்சை அளித்து வருகின்றது ஜெர்மன் மருத்துவமனை. இதுவரை 70,000க்கும் அதிகமான தொழுநோயாளிகளுக்கும் 10,000க்கும் அதிகமான காசநோயாளிகளுக்கும் ஜெர்மன் மருத்துவமனை பயனை தந்துள்ளது. 2000 ஆண்டிற்கு பிறகு ஏனைய மருத்துவ துறைகளிலும் நம் கிரமண்டஸ் மருத்துவமனை வெற்றி கொடி நாட்டி வருகிறது. 2001ஆம் ஆண்டு கண் மருத்துவம் தொடங்கப்பட்டது. சிறப்பு முகாம்கள், கண் அறுவை சிகிச்சை, கண் புரை அகற்றுதல், ரெட்டினா சிகிச்சை, கண்ணாடியகம் என பல சேவைகளை அளித்து வருகிறது. சுமார் 40,000 மேலான அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளது. 2003 முதல் எலும்பு மருத்துவம், பல் மருத்துவம், சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை என இதன் மருத்துவ சேவைகள் விரிவடைந்து வருகின்றது. கலைஞர் வைஜெயந்தி மாலா, டாக்டர் ஹாண்டி சகாயம், சசி தாரு என பல முக்கிய பிரபலங்கள் மருத்துவமனையை விஜயம் செய்து சேவைகளை பாராட்டியுள்ளனர். மருத்துவ சேவை மட்டுமல்லாது இதர மருத்துவ வசதிகளுக்கான ஆய்வு கூடம், அறுவை சிகிச்சை அறை, கவுன்சிலிங் அறை, ஒளி சிகிச்சை, காலணிகள் பிரிவு என முக்கிய வசதிகளை கொண்டுள்ளது. மருத்துவ சிகிச்சை மட்டுமன்றி சமூக பொருளாதார மறுவாழ்விற்கு சமூக அலுவலரின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்துகிறது. அனைக்கும் கரங்கள் மற்றும் அன்பின் கரங்கள் எனும் சுய உதவி மற்றும் சுய பராமரிப்பு குழு 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளுடன் இயங்கி வருகிறது. மோனோ தெரபி என்னும் ஒற்றை மருந்தை கொண்டு நோயை சந்தித்த காலகட்டங்களில் சுகாதாரம், கல்வி, நோய் கண்டறிதல், சிறப்பு முகாம்கள், கல்வி நிறுவனங்களில் நோயை பற்றி தகவல்கள், நோயின் அறியாமையை நீக்குதல், கண்டறிந்த நோயாளியின் சிகிச்சையை கவனித்தல், எண்ணற்ற முறைகள் மூலம் நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து முயற்சித்தார்கள்.
ஆண்டுகள் செல்ல செல்ல கண்டறிந்த நோயாளிகள் மற்றும் சிலர் குணமான நோயாளிகளுக்கு மருத்துவம், அறுவை சிகிச்சைகள், பயிற்சிகள், புண் ஆற்றுதல் முதலிய சிகிச்சைக்கான படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவ சிகிச்சை சேவைப்பட்டதால் 1981 மருத்துவ பிணியாக களப்பணி மாறியது. தொழுநோயாளிகளுக்கு பிற உபாதைகளுக்கான சிகிச்சைகள் காலதாமதமின்றி கிடைக்கும் பொருட்டு ஜெர்மன் மருத்துவமனை தோல், காசநோய், கண், பல், எலும்பு, சக்கரை முதலியவற்றை மருத்துவங்களையும் படிப்படியாக தொடங்கப்பட்டது. இன்டகிரேஷன் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் என மாறியது ஜெர்மன் ஹாஸ்பிட்டலின் சேவைகள். அதற்கான சிகிச்சைகளை அரசாங்கமே இப்போது மேற்கொள்கிறது. எனினும் ஜெர்மன் மருத்துவமனை இன்றும் தன்னுடைய மருத்துவமனை நாடி வரும் தொழுநோயாளிகளுக்கு இலவச சேவை ஆற்றி வருகிறது. சமூக நலன் மற்றும் மேம்பாடு கருத்தில் கொண்டு நோயாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. பேரிடர் காலங்களில் உணவு சார்ந்த உதவிகள், மருத்துவ உதவிகள் முதலியவை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழங்கி வருகிறது. எடுத்துக்காட்டு, சுனாமி, சென்னை பெருவெள்ளம், கேரளா பெருவெள்ளம், கொரோனா காலகட்டம் முதலியவை குறிப்பிடலாம். சுனாமி தாக்கிய போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பழவேற்காடு, செம்மஞ்சேரி முதலிய பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. மீனவ சமுதாயத்திற்கு மீன்பிடி படகுகள் மற்றும் மீன் சந்தையையும் அமைத்து தரப்பட்டது. அவர்களின் பிள்ளைகளுக்கு கணினி பயிற்சி மற்றும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட்டன. இன்று இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட விளங்கும் மருத்துவமனை தினமும் 300 மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் நினைவுகள் மட்டுமன்றி என்றும் நீங்கா நிஜங்களாக திகழ்கின்றன. தற்போது கிரிமாட்டஸ் மருத்துவமனை எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா காலகட்டம் முதல் எண்ணற்ற சேவைகளை கட்டத்தில் எண்ணற்ற சேவைகள் அவர்களுக்கு ஆற்றியுள்ளோம். அவர்களுக்கு மேலும் MCR காலணிகள் எனப்படும் கால் புண்கள் வராமல் தடுப்பதற்கான காலணிகள் அவர்களுக்கு ஆண்டுதோறும் இரண்டு பேர்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. சென்ற ஆண்டு 100 அதிகமானோர் இதில் பயனடைந்தனர். தற்போது NLEP எனப்படும் நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அரசாங்கத்துடன் இணைந்து 200 மேற்பட்ட இடங்களில் கேம்ப்ஸ், ஸ்கின் கேம்ப்ஸ், ஸோ இதன் மூலம் லெப்ரசி எனும் நோயை கண்டறிவதற்காக கேம்ப்கள் நடத்தப்படுகிறது. தற்போது 20 அதிகமான கேம்ப்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த வசதிகள் அனைத்தும் வந்து நாம் வந்து NLEP எனப்படும் கவர்மெண்டுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கேம்புகளில் ஏற்கனவே நமது கிரமாட்டஸ் மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் இதில் பங்கு பெறுகின்றனர். மேலும் களப்பணியாளர்களும் இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இது இல்லாமல் நமது மருத்துவமனையில் அனைக்கும் கரங்கள் அன்பின் கரங்கள் என செல்ஃப் கேர் குரூப் அவர்களும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அனைக்கும் கரங்கள் என்ற குழுவும் செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் கூட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான சுய பராமரிப்பிற்கான பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு உதவித் தொகைகள் வழங்கப்படுகின்றன. இது அனைத்தும் கடந்த 15 காலமாக ஜெர்மன் மருத்துவமனை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக ஒரு விழா குழு அமைக்கப்பட்டு அவர்களின் பரிந்துரைப்படி எண்ணற்ற புரோகிராம்கள் நாங்கள் நடத்தியுள்ளோம். அதில் முக்கியமாக கூற வேண்டியது என்னவென்றால், டாக்டர்ஸ் மீட் ஒன்று மருத்துவர்கள் தினம் அன்று நடைபெற்றது. அந்த மீட்டில் சினாப்சிஸ் ஒரு கிரிமாட்டஸின் பணி என்ன, அடுத்து என்ன பணி, அது வந்து NLEP-ஓட ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்றது அப்படின்றத மீட்டில் அதுல வந்து எண்ணற்ற மருத்துவர்கள் பங்கு பெற்றனர். அந்த 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 விழாவில் ஏற்கனவே பணிபுரிந்த மருத்துவர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர்.
அது மட்டும் அல்லாமல் இந்த இந்த டாக்டர்ஸ் மீட்டில் நாம் முடிவு எடுத்தது அதன் மூலம்தான் கேம்புகள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. சென்னை நகரில் உள்ள அனைத்து ஜோன்களிலும் கேம்புகள் நடத்தப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 20-க்கும் அதிகமான ஜோன்கள் இருக்கின்றன. அந்த ஜோன்களில் கேம்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அலுமினி மீட் எனப்படும் ஏற்கனவே வேலை பார்த்து கிரமாண்டல் மருத்துவமனையை விட்டு பிரிந்தவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடத்தப்பெற்றது. அடுத்து ஃபார்மசி மீட் எனப்படும் ஒரு நிகழ்வும் நடத்தப்பட்டது. ஏற்கனவே நமது மருத்துவமனையில் நீண்ட காலமாக மருந்துகள் முதலியவை கொடுத்து நமக்கு உதவி புரிந்து வரும் மருந்தாளுநர்கள் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு கௌரவம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த 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 கோல்டன் ஜூப்ளி மீட்டை வைத்து நடைபெற்றது. தற்போது கிரமாண்டஸ் மருத்துவமனையில் அனைத்து மருத்துவங்களும் செய்யப்பட்டு வருகின்றன. கண் மருத்துவம், பல் மருத்துவம் அனைத்தும் தொழுநோயாளிகளுக்கு இலவசமாக செய்து வருகிறோம். மற்றவர்களுக்கு மிக குறைந்த விலையில் நாம் செய்து வருகிறோம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு. நன்றி. Non-governmental organization in Chennai city focuses on the best food disease, that is leprosy. As any organization undergo many challenges, this hospital also has undergone many challenges. It has crossed many milestones on the leprosy control, service and eradication. The milestone which I have already told, it's not only contributed to one particular person, but the entire stakeholders has to undergo lot of challenges. But we have overcome these challenges with a possible contribution, with a strong will of all stakeholders are committed for this particular eradicating leprosy. The path undertaken by these stakeholders are not rosy, but have many difficulties. In the success, the field staff, medical fraternity, and support staff played a major, dedicated, devoted, and sacrificed many of their own wishes to reach the people suffering with the dreadful disease. Hence, this management thought it is a fitting responsible the service rendered by this in the appropriate way. I have been working in leprosy my whole life and I still continue to do so. I have retired, but I am still going on willingly to help people with this unfortunate disease. Grimaldus has given me an opportunity to do this. I have been doing this for over 25 years and I still continue to do so. I was correcting deformities of leprosy, which happens when the nerves are involved, as you know it, in the disease, in the process of the disease. We all know that leprosy can be cured, definitely completely cured. But some of its problems, the stigma still sticks. And there has been people kept away from society, from the family, and discarded from the society. But we are still trying to get them together to have the appropriate place in society. I hope we can carry on. Now that the disease has come under control, as they all say, I don't know. We will still carry on the campaign to conquer the disease. Thank you. In the job, that is the third part of the job.
முதல் முதலில் இந்த மாதிரி எல்கேஜி கெஸ்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன் சொல்லுங்கன்னா கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி இல்லை. அப்படி இருந்தால் நான் கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டுக்கு வந்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோழி இல்லப்பரிசி மேலே இருக்கிற ஒரு பற்று. அந்த பற்றின் மேலாக மிஸ்டர் கிருஷ்ணன் சச் எ நைஸ் பர்சன், அவர் செய்த காரியங்களை பார்க்குறப்போ அதிக அதிகமாக நம்ம வந்து சொல்லணும்னா ரொம்ப செயலாண்ம காரியங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு தடவை ஐ வாஸ் மோட்டிவேட்டட், அவர் வந்து பார்க்குறப்போ ஐ டோன்ட் டு டூ தட், ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் ஒர்க் கம்ப்ளீட்டாக. ஸோ நான் சொன்னேன் சரி சார் நான் வரேன். அப்போது மிஸ்டர் கிருஷ்ணன் சூடு சேர்ந்து உடனே 1974 ஐ ஜாயின்டு, ஆகஸ்ட் மந்த் ஐ ஜாயின் இன் கிரமாட்டஸ். 1971 தான் கிரமாட்டஸ் ஆரம்பிச்சது, அதனால 3 இயர்ஸ் வந்து அப்போ ஒரு 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 ஐடியா இல்லாமல் இருந்தது. ஸோ வி ஃப்ரேம்ட் அன் ஐடியா பேரடைம் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன் ஸோ தட் வாட் ஆர் த பீப்புள் ஹவு டு மேக் ஹவு டு அப்ரோச் இட். ஸோ வி ஸ்டார்டட் அப்ரோச்சிங் த மாஸ் மீடியா ஃபர்ஸ்ட் டு கிரியேட் அவேர்னஸ். எப்படி இந்த அப்போல்லாம் வந்து ரொம்ப டிவிலாம் கம்மி தாங்க, அப்போ மாஸ் மீடியா இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளோ லெப்பல்சிஸ் கூறப்படும் ஒரு ட்ரீட்ஷீட் வைக்கணும், அது மாதிரி வைக்கிறது. அப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபிலிம் ஷோஸுக்கு கொண்டு போகிறது, அந்த ஃபிலிம் ஷோக்கு போயிட்டு ஃபிலிம் ஷோவில் காட்டுறது, எக்ஸிபிஷன்ஸ் நடத்துறது இப்படி. ஸோ வி அப்ரோச் த மாஸ் பை கிரியேட்டிங் அவேர்னஸ். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா வெறும் கிரியேட்டிங் அவேர்னஸ் மட்டும் இருந்தால் போதாது, இண்டிவிஜுவல்ஸ் வரணும் நம்மகிட்ட வரணும்னா நெக்ஸ்ட்டு தே ஷுட் டேக் இன்ட்ரெஸ்ட். ஃபார் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வி அப்ரோச் த குரூப்ஸ், வேரியஸ் குரூப்ஸ், அதாவது டீச்சர்ஸ் டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, யூத்ஸ், மகிழா மண்டல், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், லைஃப் கிளப், ரோட்டரி கிளப், இந்த கிளப்பு இவங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணோம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ டிட் அப்ரோச் டாக்டர்ஸ் ஆல்சோ. யூனோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்மா அட்டாச்சு, ஈவன் டாக்டர் ஐ எம் சாரி இஃப் டாக்டர்ஸ்னோ தே வில் பி நோயிங் இட். அந்த டைம் டாக்டர்ஸ் கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க லெப்ரசி பேஷண்ட். அப்போது லெப்ரசி பேஷண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் வழின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ மிஸ்டர் கிருஷ்ணன் ஆஸ்க் மீ பெட்டர் யூ கோ அட் அப்ரோச் ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர் மாதிரி. ஸோ மார்னிங் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் போவார், அதில் ஒரு கன்செஷன் கொடுத்தாரு, சார் நீங்கள் மார்னிங் ரெஸ்ட் எடுத்துங்க, ஆஃப்டர் தட் யூ கம் அண்ட் யூ டூ த ஒர்க். ஸோ ஈவினிங் தான் டாக்டர்ஸை பார்க்க முடியும் ப்ரைவேட் ப்ராக்டிஷன்லாம். ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராக்டிஷனை பார்த்து அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம், சார் இன் கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு டீச் ஸ்பெஷல் டீச் தம், இஃப் நாட் ப்ளீஸ் சென்ட் தம் டு கிரிமினாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவங்ககிட்ட அது லெட்டர் பேட் கொடுத்து வந்துடுவோம். So many doctors are referred to cases. Doctors will walk in. அதே மாதிரி டீச்சர்ஸுக்கு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி யூத்ஸ், இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் பண்ணலை, தேவ் டேக்கன் சம் இன்ட்ரெஸ்ட். சொல்ல போனோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்னால ரொம்ப அந்த குரூப்பில் பீப்புள், ஸோ மெனி பீப்புள் ஹவ் கம். தேட் திங் இஸ் இண்டிவிஜுவல்ஸ், வி ஸ்டார்டட் கான்டாக்டிங் இண்டிவிஜுவல் பீப்புள். எப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவல்ஸாக பார்ப்போம், குரூப் கவுன்சிலிங். எங்கள் கூட இருக்காங்க தர்சினி மேடம் வந்திருக்காங்க, என்னுடைய பழைய ஸ்டாஃபில் மெம்பர், இவங்களாம் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் யாருக்குங்க, நாட் ஓன்லி ஃபார் தி பேஷண்ட், ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. ஏன்னா அவங்க தான் ஸ்டிக்மடைஸ் வச்சு தள்ளி வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் பார்த்தது. ஸோ டைரக்டர் ஆஃப் கிரிமினாலஜிஸ்ட், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டேஸ் ஆஃப் தி டேஸ் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் எ கிரேட் பிளஷர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன். I am associated with leprosy work from the year 1989. Today's function kindles some old memories. After my master's in social work, when I was interviewed for field officer's position for Indian Development Foundation, I was asked, what is your plan, how long you will be continuing with this foundation. I was very true to my name, I was very frank. I said, I will be working for 2 years. Then they said, what you will do? I said, I will start an organization called for tuberculosis. My father had just died because of TB. அப்படி சென்னை நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, அன்போடு நம்முடைய பொன்னு விழாவுக்கு வருகிறவர்கள் என்று அன்புடன் வரவேற்கிறேன். See the member of parliament. Thank you, sir. So friends, I was telling about my interview.
So I said I'll be here for 2 years, then I'll start a program, organization for tuberculosis. They asked me, if you are leaving after 2 years, it will be a great loss for our organization. Please think about it and come back. If you are leaving, we will not take you. So I went back and came back and said, I'll be there for minimum 2 years. Then friends, I attended a function like this, GLRS Silver Jubilee celebration. I saw Mr. Herman Kober and many other people. Dr. Mariyanathan, Director for Grimaldi's Hospital, and Mr. Chidambaram, Director for Goodbye Trust. Good evening, and all the dignitaries present here and off the stage. Good evening to all of you. Grimaldi's Hospital, Patinaria. வீடியோஸ் பார்த்தீங்க, பட் என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அரும்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் 10th வரைக்கும் கோலப்பெருமாள் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன். இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணாநகர் ஸ்ரீநாயகரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கும். நான் படிக்கிற சமயத்தில் கிரிமினாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து எவ்ரி இயர் ஸ்கூலுக்கு ஸ்கூல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க. அதை பற்றி இங்கே ஹைலைட் பெருசாக பண்ணலை, அதனால தான் நான் சொல்ல வரேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ஸ்க்ரீன் பண்ணப்பட்டதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் இன்னைய வரைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெப்ரசி இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தனைக்கும் அதில் ஒருத்தருடைய ஃபாதர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் மதர் வந்து டீச்சர். பட் அந்த காலகட்டத்தில், அதாவது நான் சொல்கிறது 1990s பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில், கிரிமினாலிட்டிஸ் வாஸ் டூயிங் எ ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் கம்மிங் டு த ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபைண்டிங் அவுட் and giving an awareness on this disease. So anda mari anniki anda irandu ennudaiya nanbargalukku kandupidikkapatta inda vyadhi anadu appave oru varadathil gunapaduthappattadal innikku avanga irandu perum america la irukkranga, nalla oru udyogathil irukkranga. Oru velai kandupidikkapadavittal, ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பண்ணப்படாவிட்டால், ஒருவேளை ஜெர்மல் கிரிமினாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இல்லாவிட்டால், ஒருவேளை நேஷனல் லெப்ரசி எரடிகேஷன் ப்ரோக்ராம் இல்லாவிட்டால், அவங்களுடைய சிச்சுவேஷன் இன்னைக்கு என்னன்னு தெரியல. இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம இங்கே மேடையில் பார்த்தோம், இரண்டு அற்புதமான நாடகங்கள் நமது யூனியன். நம்ம அந்த மாதிரி பார்க்குறோமா? அந்த மாதிரி இருக்கா? ரோடு கார்னர்ஸில், டெம்பிள்ஸ் வாசல்ல, சர்ச் வாசல்ல, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சைல்ட்ஹுட்ல நான் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பார்க்குறோமா? பார்க்காததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் சென்னையில் கிரிமினாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நான் சொல்றதில் பெருமிதம் பண்றேன். இன்னும் கூட ஜோராக தட்டலாம். நம்ம எல்லாம் இங்க வந்து 50th ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். அந்த ஒரு எனர்ஜி நான் இங்க எதிர்பார்க்கிறேன். நன்றி. மனித இனத்தை அழித்துக் கொண்டேதான் இருந்தது, இன்னைக்கும் கொரோனா வரைக்கும் பல வியாதிகள் வந்துட்டு தான் இருக்கு. அதுல ரோட்டரியோடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, போலியோன்னு ஒரு வியாதி இருந்தது. இதே மாதிரி சின்ன வயதுல நிறைய பேர் கால் ஊனத்தோடைய கை ஊனத்தோடையும் இல்லையா பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் விளம்பரம் வரும். இன்னைக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் பாக்குறீங்களா? ரோட்டரியோடைய பங்கு அங்க இருக்கு. உலகம் பூராவும் இந்த போலியோவை ஒழித்ததில், அந்த போலியோ சொட்டு மருந்த கொண்டு போய் சேர்த்ததில் ரோட்டரியோடைய பங்கு மிக பெரியது. அந்த அளவுக்கு கிரிமினாலிட்டிஸோட பங்கு லெப்ரஸில்
லெப்ரசி ட்ரீட்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஐசோலேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ல மிகப்பெரியது. பல வியாதிகள் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு கழலைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம், நான் சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு யாருக்கும் இருக்கா அந்த மாதிரி காய்டர்னா நீங்க யாருமே பார்த்துருக்க முடியாது. அது வந்து நம்ம நேஷனல் ப்ரோக்ராம்ஸ்ல அந்த அயோடைஸ்டு சால்ட் கொண்டு வரப்பட்டு அந்த காய்டர் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி நிறைய வியாதிகளை நம்ம மீண்டு வந்துட்டோம். லெப்ரசியும் அதுல ஒரு வியாதி. மீண்டு வந்தாலும் இன்னைக்கும் இந்த சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்றோம் இல்லையா, அது இன்னும் எல்லாரிடமும் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கும் கிரிமினாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையின் டைரக்டர் ஃபாதர் டாக்டர் குரியன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அதாவது ஒரு தொழுநோய் என்று நீங்கள் சென்னை பொதுவாக பல நூற்றாண்டுகளாக தொழுநோய் என்பது மக்களிடையே ஒரு அச்சத்தையும் ஒரு தேவையற்ற ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தும் ஒரு நோயாக திகழ்கிறது. தொழுநோய் காசநோய் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, த ரீசன் வை இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதாரண காய்ச்சல் அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது வந்து ஒரு 7 நாட்கள் இல்லது ஒரு 10 நாட்கள் இல்லது டைஃபாய்ட் போன்ற நோய்கள் வந்தால் அதிகபட்சமாக ஒரு 3-4 வாரங்கள் மருந்துகளை சாப்பிட்டால் அது குணமாகிவிடும் என்ற நிலை இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா அப்படின்றது வந்து வேகமாக மல்டிப்ளை ஆகுறது, டிவைட் ஆகிறது அப்படின்றதுனால. ஆனால் இந்த தொழுநோய் அதாவது மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்லோசிஸ் இது ரெண்டு தான் வந்து இந்த நோயை உருவாக்கும் இந்த பாக்டீரியாஸ். இதை வந்து 11 நாட்களுக்கு ஒரு முறை 12 நாட்களுக்கு ஒரு முறை தான் அது டிவைட் ஆகும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து வேகமாக இந்த டிவைட் ஆகிற செல்ஸில் தான் வந்து இது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதற்கு வைத்தியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 1 வருடத்திலிருந்து 2 வருடம்